ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे लक्ष्मीवल्लभारम्भां विकनोमुनिमध्यमाम् अन्नपादायपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिपुडैशूलयोक्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்று செம்பொழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செந்தகரும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் செங்கல் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குவிரக்கானு நாளே இன்று ஒரு இரச்சல் என்ற தலைப்பிலே ஆழ்வார்களுடைய அமுதத்திலிருந்து அமுதத் திவளைகளை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் திருவாய்மொழியிலே மூன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழியிலே ஒளிவில் காலம் என்ற ஒரு அற்புதமான பதிகத்திலே நம் வினை ஓயுமே நம் வினை ஓயுமே என்ற ஒரு அற்புதமான வரி இங்கே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி ஒளிவிழா அடிமை செய்ய வேண்டும் திருவிழு குரல் அருவி திருவேன் கடத்து எழில் குரல் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி ஒளிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் திருக்குறள் அருவி திருவேன் கடத்து எழுகுரல் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று எம்பெருமானிடத்திலே அடிமை கொள்ள வேண்டும் என்று திருமலையிலே நெடுமாளாக வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகம் என்று சொல்லி தமிழுக்கே ஆள்பவனாக ஆண்டவனாக விளங்கக்கூடிய அற்புதமான எம்பெருமானின் மலையப்பனை அவருடைய திருவடிகளிலே சரண் போகுகிறார் ஆழ்வார். அதிலே எட்டாவது பாசுரம் அற்புதமான பாசுரம். குன்றமேந்தி குளிர்மலை கத்தவள் அன்று ஞானம் கலந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழே திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே குன்றம் ஏந்தி குளிமலை கத்தவன் அன்று ஞாலமளந்த பிறன் நம்மாழ்வார் நம்மாழ்வார் நமக்காக எப்படி அண்டாள் பிராட்டியார் எமக்காக வந்தோ அண்டால் அவதரித்தாள் என்று பேசுவார் மணவாள மாமணிகள். அது மாதிரி இங்கே நம் ஆழ்வார் நமக்காக ஆழ்வார் திருவேந்தரத்திலே ஆழ்வார். திருவேந்தரம் என்று சொன்னால் மலையை குறிக்கும். சில சமயங்களே திருவேங்கடம் என்ற பெயர் கூட மனிதனை குறிக்கும். இங்கே அற்புதமான பாசுரம். எம்பெருமான் சரித்ராநாய சாதுனாம் வினாத்தாய சதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி இதே இதே என்று நல்லவர்களை காக்க நல்லவர்களை அழிக்க அறத்தை நிலைநிறுத்த அவ்வப்போது அவதரிப்பேன் என்று சொன்னார் கருவினார். அவதாரங்கள் எடுத்தார் மீனாக்கே கமட்டகோள நிசிம்மவர்மின் சுவாமி பரஸ்வர கபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராம யதுநந்தன கல்கி ரூப என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இவையோர் தலைவா என்றெல்லாம் அறிவிக்கிறார்கள் பெரியவர்கள். அப்படி இரண்டு அவதாரங்களையும் இதிலே இங்கே குறிப்பிடுகிறார். குன்றம் ஏந்தி குளிர்மலை கத்தம் ஒரு ஊருக்கான ஒரு அவதாரம்.
சீர்மல்கு வாய்வான செல்வ சிறுமிகளுக்காக நாராயணனே தார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தானாக கண்ணனாக வந்து பிறந்தான். அப்படி திருவோதாரம் செய்த பொழுது இந்திரனுடைய அகங்காரம் கர்வத்தை அடக்குவதற்காக கல்லெடுத்து கல்மாறி தப்பா என்று பேசுவார்கள். குன்றெடுத்து கோகுலத்தில் கண்ண பரமாத்மா கொடும் புயலை தடுத்து நின்றாய் கண்ண பரமாத்மா உன்னடியில் அன்பு வைத்தோம் கண்ண பரமாத்மா உலகெல்லாம் நீ அமக்கு கண்ண பரமாத்மா வண்ணமல சோலையிலே கண்ண பரமாத்மா வசந்த மனோ பரப்புகின்றாய் கண்ண பரமாத்மா குன்றெடுத்து கோகுலத்தில் கண்ண பரமாத்மா கோபம் புயலை தடுத்து நின்றாய். கவியோகி சுத்தானந்த பாரதியார் அற்புதமாக நிகழ்ச்சியை வர்ணிக்கிறார். குன்றம் ஏந்தி குளிர்மழை கத்தவள் அந்த ஆயர்களெல்லாம் இந்திர பூஜையை விட்டுவிட்டு கோவர்தன பூஜையை செய்தார்கள் கண்ணனுடைய கட்டளைப்படி. எனவே இப்பொழுது இந்திரன் சினமுக்கு கடுமழை பெய்ததாலே அந்த மலையே தூக்கி பிடிக்கிறான் என்பருமா. குன்று குலையா எடுத்தாய் குணம் போற்றி அண்டார் குன்றம் ஏந்தி குளிர்மலை கத்தவள் மலையே குடையாக்கி கற்குடை கல்மழை கல்லெடுத்து கல்மாறி இப்பே இந்த ஓன் காயின்ஸ் சொல்வார். குன்றம் ஏந்தி குளிர்மலை கத்தவள் அந்த வாடை காக்கை அது ஒன்றும் இல்லாத ஆய்குலத்தை காப்பதற்காக எம்பெருமான் குன்றம் ஏந்தினான் குன்றத்தை சுமந்தான். இந்த குன்றத்தை சுமந்தால என்னாயிற்று இந்திரன் குன்றி போனான். இந்திரன் தன் சக்தியை சரியாக பயன்படுத்த முடியாமல் மழை நீர் வற்றி போக சரணாகதி பண்ணினான். எம்பெருமான் திருவடியிலே விழுந்து வணங்கினான். அது மட்டுமல்ல இனிமே இப்படி வேறு யாரும் எம்பெருமானிடத்தே அபசாரப்படக்கூடாது என்று காட்டுவதற்காக எம்பெருமானுக்கு கோவிந்தா என்ற ஒரு அற்புதமான திருநாமத்தை பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். கோவர்தன பட்டாபிஷேகம். அப்படி இங்கே குன்று ஏந்தி குளிர்மழையை காத்தான் அற்புதமான விஷயம். அடுத்து என்ன சொல்லுகிறார் அன்று ஞாலம் அலல் தபிரான் தரம் சென்று சே திருவெங்கட மாமலை அன்று ஞாலம் அலந்த பிறன் அடுத்த ஒரு அற்புதமான அவதாரத்தை சொல்லும்போது அன்று ஞாலம் அலந்த பிறன் மூலகும் இரடியால் முனை திறம்பாவதனுடைய காவிய சேவடி சேர்ப்ப மூவுலகம் ஈரடியால் ஒரு குணலாய் இது நிலம் மூவடிமன் வேண்டி உலகமெல்லாம் ஈரடியால் ஒடுக்கி அன்று ஞாலம் அலந்ததிரான் குன்ற நீந்தி குடிமலை காத்த கண்ணன்தான். அன்று இன்னொரு காலத்திலே ராமநாதன் திருக்கிழமாக மாறி ஞாலம் அலந்த பிறான் உலகத்துக்காக ஒரு காரியம் செய்கிறான். அங்கே இந்திரனுக்கு உதவி செய்கிறார். பரிசக்கரவர்த்தியின் பலத்தை அடக்குகிறார். அப்படி குன்றமேந்து குளிமழை கத்தவள் அன்று ஞாலமலர்ந்த பிரான் இங்கே பிரான் என்று போட்டார். பிரான் என்ற வார்த்தைக்கு உபகாரன் என்று சொல்லுகிறார். உதவி செய்பவன் பிரபு என்று சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்திலே சோய்க்கு வரும் நோய்க்கு தாய் மருந்து உண்பது போல எம்பெருமான் இந்த உலகத்திலே அறத்தை நிலைநிறுத்துவதற்காக தன்னையே தாழ்த்திக் கொண்டு தன் உயரத்தை குறைத்துக் கொண்டு தன் பெருமையை குறைத்துக் கொண்டு தா தா என்று கேட்கிறார். மூவடிமன் தா என்று கேட்டார். அப்படி தா என்று கேட்டு கற்ற உடனே தாவி அளக்கிறார். தாவி அளந்தார். தாவிய சேவடி என்றார்கள்.
அப்படி உலகெல்லாம் மலர்ந்தவன். அன்று ஞான மலர்ந்த பிறன், எனவே குன்றம் ஏந்தினான் அன்று ஞான மலர்ந்தான். அவன் யார்? பரன், எல்லோருக்கும் மேற்பட்டவன், உயர்வரும் உயர்நலம் உடையவன், அயல்வரும் அமரர்கள் அதிபதி பரன். சென்று சேர் திருவெஞ்சனாமலை என்பெருமாள் அவதாரங்கள் எடுத்தான். ஆனால் அவதாரங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு அவன் என்ன செய்கிறானா, சென்று சேர் திருவெங்கட மாமலை, எங்கே இருக்க வேண்டும், வைகுண்டத்தில் இருக்கலாம், சீதை குந்த விரக்தாய சுவாமி புஷ்கரணி கட்டே ரமயா ரமமாய வெங்கடேசாய மங்களம், சீதை குந்த விரக்தாய, வைகுண்டத்தை மீண்டும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு சங்கல்பம் செய்து கொண்டு கோனேரிக்கரையிலே எம்பெருமான் கோவிந்தனாக விளங்குகிறான். இங்கே ஒரு நயம் இருக்கிறது. குன்றமேந்தி குடிமலை காத்தவன் இங்கே வந்தவுடனே அந்த மலை பார்க்கலாம். அதுவும் ஏழு மலைதான். ஸ்ரீசேஷசைல கருடாஜல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி என்றெல்லாம் சொல்லுவார். அந்த மலை என்ன செய்ததாம், ஆஹா, எம்பெருமான் ஒரு சமயத்திலே நம் இனமாகிய கோவர்தன மலையை தூக்கி சுமந்தான் அல்லவா, அதற்கு நன்றி காட்டுவதற்காக அதற்கு பிரதி உபகாரமாக நாம் மலையாக இருக்கிறோம் அல்லவா, நாம் பகவானை சுமப்போமே என்று சொல்லி இப்போது குன்றம் ஏந்தியதாம் அந்த குன்றுடைய மலை எம்பெருமானை. எனவே முதலிலே அவன் குன்றம் ஏந்தினான், இப்பொழுது நம் கண் முன்னாலே எம்பெருமானை அந்த அற்புதமான எழுவுக்குள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று சொல்லி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிழா அடிமை செய்வதற்காக அந்த எம்பெருமான் எதுமாளாக நின்று கொண்டிருக்கிறான். அவனை அந்த மலையானது தாங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே பகவான் என்ன செய்தான், பரன் சென்று சேர் திருவெங்கடமாமலை. எம்பெருமான் ஓடி வருகிறானாம். எம்பெருமான் அந்த மலை மேலே ஆசைப்பட்டு விட்டானாம். அவன் மலையப்பன். எனவே அந்த மலைக்கு வருகிறான். அந்த மலையை தன்னுடைய சொந்த இனமாக்கிக் கொள்ளுகிறான். எனவே அது திருவெங்கட மாமலை ஆகிவிட்டது. திருவெங்கட மாமலை வேங்கடம் 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 என்றாலே வினைகள் மாயும், வினைகள் எரிந்து போகும், போய பிழையும், புதருவான் என்றனவும், தீயினில் தூசாகும். அதனாலே இங்கே சென்று சேர் திருவெங்கட மாமலை. அந்த எம்பெருமான் ஆசையாக நேர் விருப்பம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்த மலை அது. விசசையிலே கிருஷி வளம் வினோதி சரணாகத சசியமாலினியம் என்று தயாசதகத்திலே வேதாந்த தேசிக சுவாமி பேசுகிறார். எனவே தூக்கில் நிகமாந்த மகாதேசிகன் பேசுகிறார். அப்படிப்பட்ட இந்த மலை அங்கே நின்று கொண்டு எம்பெருமான் தன்னுடைய சரணாகத பயிர்களை காப்பாற்றுகிறானாம். எனவே ஓடி வருகிறான். சென்று சேர் திருவெங்கட மாமலை, மலை மாமலை திருவெங்கட மாமலை. அது மட்டுமல்ல, அது மலையாக இருந்தாலும் சரி, அங்கே மலையப்பன் கூட இருந்தாலும் சரி, அந்த திரு என்பது சேர்ந்து இருக்கும். அந்த லட்சுமி கடாட்சம் அங்கே உண்டு. எனவேதான் அந்த திரு முதலே வருகிறது. திருவிழா எம்பெருமான் வருகிறான். எனவே ஸ்ரீனிவாசனாக ஆகிறான். திருவெங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே, வேறு எதுவும் செய்ய வேண்டாம், சர்வதர்மான் பரித்தெஜ மாங்கேக்கம் சரவம் தொழா என்றான் அவன். இங்கே ஆழ்வார் பேசுகிறார், அவனை வணங்குவதை விட அவனுடைய மலையை வணங்கினாலே போறும். பிரபஞ்சேதம் திரிந்திராய ஸ்ரீனிவாசானுகம் பெயரிசாரம் தேவையம் மூத்ரா சக்கரோ கண்ணனடியினை அவருக்கு காட்டும் வெற்றி கடுவினையல், அந்த கடுவினையர் செய்த இருவினை கடியும் வெப்பு, அந்த சின்ன இது வீடன்ன திகழும் வெப்பு, தெரிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெப்பு, புண்ணியத்தின் புகழ் என்ன புகழும் வெப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெப்பு, பின்னவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு, வேங்கடத்தும் வேதவெற்பே, சென்று சேர் திருவெங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே, மலையை தொழுதாலே போரும். அந்த மலையே
நம்முடைய விலையை மாய்க்கும். அது வேங்கடம். அற்புதமாக வேங்கடம் என்ற அந்த சொல்லுக்கு பொருள் மாதிரி அமைகிறது இந்த பாசுரத்தின் கடைசி சொல். ஓயுமே வினை ஓயுமே நம் வினை ஓயுமே, நம் வினைகள் தொலைந்து போகும். மனிதனுக்கு சுகதம் துஷ்கதம் செய்வே கச்சந்தி மனுகச்சதின்னு ஒரு வார்த்தை. புண்ணிய பாபங்கள் தான், நல்வினை தீவினை தான் நம்மோடு இணையும். நல்வினையானாலும் தீவினையானாலும் பிறப்பை அளிக்கும். எனவே வினைகளில் ஓய வேண்டும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, எடையே சஜனம், இயசுசாரே, மிருதுக்காரே, கிருப்பையாபாரே, பாகிமுராரே என்று சொல்வார்கள். அப்படி இந்த பிறவி தலை அற வேண்டும். தலை பிறவி தலை. இதுல புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. புண்ணியம் என்றாலும் பாவம் என்றாலும் விலங்குதான். அது வேண்டுமானால் புண்ணிய புண்ணியம் என்பது பொன்விலங்காக இருக்கலாம், பாவம் என்பது இரும்பு விலங்காக இருக்கலாம், ஆனால் விலங்குதான். எனவே அந்த விலங்கு விலக வேண்டும். அப்படி வினைகள் அற்று உள்ள முறை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து எதை உள்ளில் ஒடுங்க வேண்டுமானால் வினைகள் ஓய வேண்டும். எனவே மலையை வணங்கினால் போகும். திருவேங்கடமாமலை ஒன்றுமே போல நம் வினை ஓயுமே. வினை என்பது எப்போ செயல்பட்டுக் கொண்டிருப்பது, அந்த செயல் பட்டுக் கொண்டிருக்கும், செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வினையானது நிரந்தரமாக நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததே என்று அதற்கு முடிவு ஏற்படும். எம்பெருமானுடைய அற்புதமான அந்த சாமித்யம் சாலோக்கியம் சாயுத்யம் எல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட அருமையான நிலை கிடைக்கும் என்பதனாலே அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தை மீண்டும் பார்க்கிறோம். குன்றமேந்தி குளிர்மலையை காத்தவன் அன்று ஞாலமலர்ந்த பிறன் பரன் சென்று சேர் திருவெங்கடமாமலை ஒன்றுமே தொட மாமலை வெங்கடமாமலை திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நவீனை ஒழுமே. உள்ளே இருந்து இருக்கிற திருமாலை விட அந்த திருமலையே போதும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான பாசுரமாக விளங்குகிறது ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே. ராமனையன்றி மகிழ்ந்து நெஞ்சது காம மகிழ்ந்து தெரிந்திடுமே பூமகனாதன் புரிந்திடுமையை புண்மையினாலும் புகந்திடுமோ தினம பொய்தையில் மீனம் துள்ளிட சென்றவன் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டினமார் திழவாழ் சொரிசூல் வகுடாரண்யமே. மங்களாச்சாரியாச்சுமங்கலம் லட்சுமி வல்லவங்கல்வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.